அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரகசிய சங்கதி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்ஜெட்டுகளை அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படலாம். அப்படி கேட்ஜெட்டுகளை அதிகமாக பயன்படுத்துவதால் மொபைல், டேபு, லேப்டாப் இப்படி அதிகமாக பயன்படுத்துவதால் நம்ம உடம்பும் சோர்வாகி விடுகிறது. அப்படி நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு நமக்கும் ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டும்னா கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான அபிமான கேட்ஜெட்கள் உங்கள் உடல் நலனை பாதிக்கிறது அப்படிங்கிறது மனக்குழப்பம் உங்கள் மனதில் இருந்ததுன்னா அதிலிருந்து மீளும் மிக எளிய வழிகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதிகமாக லேப்டாப், டேபு, ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கண்களில் பாதிப்பு ஏற்படும். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட அந்த சாதனங்களிலிருந்து ஒரு 45 நிமிடத்திற்கு ஒரு முறை ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் மருத்துவர். அது மட்டும் அல்லாமல் 10-15 நிமிடங்களுக்கு கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். 20-20-20 இந்த விதியை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் 20 அடி தொலைவில் உள்ள ஒன்றை 20 நொடிகள் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம கண்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். இதுதான் நம் கண்களுக்கு நாமே செய்து கொள்ளும் ரீசார்ஜ். தொடர்ந்து இந்த சாதனங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால உள்ளங்கையில் வில்லங்கம் ஏற்படும். இதற்கு தீர்வு என்னன்னு பார்த்தோன்னா 1 மணி நேரத்திற்கு 5 நிமிட ஓய்வு எடுத்துக்கணும். மணிக்கட்டு வலி, கட்டை விரல் பாதிப்பை தவிர்க்க கீபோர்ட் பயன்படுத்தும் போது மணிக்கட்டு மேஜை மீது இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கும்போது இதமான சூட்டில் உள்ள நீரில் கைகளை நனைப்பது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் அப்படிங்கிறது மருத்துவர்களின் ஆலோசனை. இதை செய்தோன்னா நம்ம உள்ளங்கை வில்லங்கம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் நம் கைகளுக்கு நாம் செய்யும் ரீசார்ஜ். அதிக நேரம் இந்த சாதனங்களை பயன்படுத்துறதுனால முதுகிலும் பாதிப்பு ஏற்படும். அந்த முதுகிலிருந்து, முதுகு பாதிப்பிலிருந்து நாம் நம்மை வெளிக்கொண்டு வர சரியாக முதலில் அமர உதவும் இருக்கையை பயன்படுத்தலாம். உடலை இயக்கத்தில் வைத்திருக்க மென்மையான முறையில் கழுத்து மற்றும் முதுகு பயிற்சிகள் செய்து இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது மருத்துவர்களின் ஆலோசனை. இது முதுகுக்கு நாம் செய்து கொள்ளும் ரீசார்ஜ். முக்கியமாக இந்த கேட்ஜெட்டுகளை அதிகமாக பயன்படுத்தும் பாதிப்பை சரி செய்ய உணவில் மாற்றம் தேவை அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள். கால்சியம் அதிகம் உள்ள உணவை சாப்பிட வேண்டும். ஒரே நிலையில் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது எலும்பலைகளை பாதிக்கலாம். எனவே கால்சியம் அதிகம் உள்ள உணவை யூஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு நாமளே ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். வளமோடு நலமோடு வாழலாம்.